கைஸ் எல்லாம் கொனக்கோ, நான் உங்கள் கணேஷ் காந்தி. ஸோ இப்போ ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, அமெரிக்கா வந்து இந்தியா பார்டருக்குள்ளே சைனாவுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்கு டிஃபென்ஸ் டீமை அலாட் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா? இப்போ அது ரிலேட்டடான நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுவும் ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் தான், ஓகேங்களா? டிஃபென்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவரால் எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி வரும். என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸாக ரெண்டு வீடியோ பார்த்துருப்போம். ஒன்று வந்து இந்தியா அரசாங்கம் வந்து காஷ்மீர் 360 இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணுறதுனால பாகிஸ்தானுக்கு சைனா மறைமுகமாக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த கண்டினியூட்டியில் மகாபலிபுரத்துக்கு சைனா பிரதமர் வந்து விசிட் பண்ணார் 7 மாதத்துக்கு முன்னாடி, இல்லைங்களா? ஸோ அது நன்மையா தீமையா அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இப்போ என்ன இருக்குன்னா, இந்த அருணாச்சல பிரதேஷ் பக்கமாக சைனா வந்து தன்னுடைய பார்டர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க ஆக்குப்பை பண்ண வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஃபெசிலிட்டிக்காக அப்படின்றது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கடலோர பகுதிகளை அவங்க சுலபமாக ஆக்குப்பை பண்ணுறதுக்கு அவங்க அந்த பார்டரை ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக தான் அவங்களுடைய பிளானு. ஸோ அந்த வார் டீம் அவங்க அங்கே அலைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த நேரத்தில் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, இப்போ அமெரிக்கா ஆல்ரெடி இப்போ உலக நாடுகள் எல்லாமே சைனா மேலே காம்படிஷன், அதாவது உலக நாடுகள் எல்லாமே அவங்க மேலே ஒரு கோபமான பகுதி இருக்காங்கன்றதுனால இப்போ அமெரிக்காவோட சப்போர்ட்டு, ரஷ்யாவோட சப்போர்ட்டு, திபெட்டோட சப்போர்ட்டு, நமக்கு ஆப்கானிஸ்தானோட சப்போர்ட்லாம் நமக்கு இருக்குன்றதுனால நம்ம இராணுவத்தோடு சேர்ந்து அமெரிக்க இராணுவமும் நம்ம பகுதிகளில், அதாவது வடக்கு பகுதி, வடக்கு இந்த நேபாள் அருணாச்சல பிரதேசம் இருக்கு இல்லைங்களா, அந்த பகுதிகளில் டிஃபென்ஸ் டீமை அலாட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது சைனா என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போமா? இப்போ சைனா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளை பயமுறுத்துறதுக்காகவோ இல்லை நம்மளுடைய திசை திருப்புறதுக்காக, மக்களுடைய திசை இப்போ கொரோனா விஷயத்தை மக்கள் டைவெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ பண்ண மாட்டோமா, இங்கே அரசியல் லோக்கல் அரசியல்வாதிங்க பண்ணுறான் இல்லைங்களா, ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையை மக்கள் மனசுலேருந்து திருப்புறதுக்காக இன்னொரு பிரச்சனையை உருவாக்குறாங்களா, அந்த மாதிரி சைனா இந்த வார் அப்படின்ட்டு கிரியேட் பண்ண போதா, இல்லை உண்மையிலேயே அவங்க வார் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம போக போதா தெரியும். ஏன்னா இது 9 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த பிரச்சனை, இப்போ தான் இது மூமெண்ட்ஸில் வருது, ஓகேங்களா? இப்போ இந்திய அமெரிக்க இராணுவம் உள்ளே வருதுன்னா, இப்போ அமெரிக்கா அப்படின்னு எடுத்திங்கன்னா அது வந்து சனியன் மாதிரி, ஓகேங்களா? அது வந்து உட்கார இடமும் நல்லதில்லை, அது பார்க்குற பார்வை எங்கே பார்க்குதோ அவங்களுக்கும் நல்லதில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து உட்காந்து சைனாவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாதிப்பு தான், சைனாவுக்கும் பாதிப்பு தான், ஓகேங்களா? ஏன்னா அவன் நாடு அங்கே எங்கேயோ இருக்குது, அவனை யாரும் அடிக்க போகிறதில்ல, அடி இங்கே விழுந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எல்லாருக்கும் பாதிக்கும். சப்போஸ் சைனா வந்து இவங்களை ஃபிசிக்கலாக அடிக்காமல் ப்ரொஃபஷ்னலாக அடிக்க போகிறோம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக அடிக்க போகிறோம், கார்ப்ரேட் மூலியமாக அடிக்க போகிறாங்க அப்படின்னா முதல் அடி தமிழ்நாடுக்கு தான் விடும், ஓகேங்களா? ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு எடுத்திங்கனாலே 95% சைனா கவர் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஏதாவது ஒரு ரூபத்தில் சப்சிட்ரி மூலியமாக கவர் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 3 இது வச்சிட்டாங்க. ஸ்டீல் இலங்கையில் ஒரு ப்ரைவேட்டு ஹார்பர் இருக்குது, அந்தமான் பக்கத்தில் ஒரு ஹார்பர் இருக்குது, மால்தீவ்ஸ் பக்கத்தில் ஒரு ஹார்பர் இருக்குது. ஸோ அவங்க நினச்சாங்கன்னா அங்கேருந்து கூட நம்மளை தாக்குதல் நடத்தவும் முடியும், தேவையான பிஸ்னஸை பண்ண முடியும். ஆனால் அவங்களோட நோக்கம் என்னென்னா, சைனாவிலேருந்து நேரடியாக பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு சுலபமாக இல்லை, கடல் வழியாக போகிறதுக்கு சுற்றிக்கிட்டு வர வேண்டியதாக இருக்குங்கிறதுனால தான், ஓகேங்களா? இதை தான் அவங்க மெயின் பேஸாக வச்சு பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸ் நான் ஏன் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா, இது சப்போஸ் உங்களுக்கு வார் வருது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கொலாப்ஸ் அதிகமாக ஏற்படும், மக்களோட பதட்டம், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே குறைவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க, இனிமேல் கொஞ்சம் அடிஷ்னல் வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, யூஎஸ் நியூஸ் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். சைனா நியூஸ் போய் பாருங்கள், சைனாக்காரங்க நம்மளை என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா இன்னொரு பக்கம் பாகிஸ்தான், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பாகிஸ்தானும் சைனாவும் சேர்ந்து தான் ஃபைட் பண்ணணும். நமக்கு இந்த ரெண்டு கண்ட்ரியும் சேர்ந்து நம்மளை அடிக்க சொல்லும், நம்ம தனியாலாம் அடிக்க போகிறதில்ல, நம்ம கூட நிறைய நாடுகள் கூட துணைக்கு இருக்குன்றதுனால நம்ம அடிப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்திய பிரதமரோ சரி, இந்திய டிஃபென்ஸ் மினிஸ்டரோ சரி, நாட்டிலேருந்து ஒரு பகுதி கூட நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தை நம்ம பாராட்ட வேணும். ஸோ எனக்கு அவங்க பண்ணுற பிஸ்னஸ் ரிலேட்டடாக எதுவும் பிடிக்கலை அப்படின்னா கூட இந்த விஷயத்தில் ஐ வில் சப்போர்ட் வித் தம். தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.